நமஸ்காரம். லக்ஷ்மி தேவி ஐஸ்வர்யத்துக்கு தேவதை. அவள் அனுகிரகத்தால் செல்வமுடையவர்களாய் செல்வாக்குடையவர்களாய் தேவர்கள் கூட ஆகிறார்கள். ஐஸ்வர்ய ஹேதுரிதி சார்வஜனீனமேதது என்று சுவாமி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். பிரம்மா முதலான தேவர்கள் கூட மகாலட்சுமியின் கடைக்கண் கடாட்சத்தாலே பெரிய செல்வம் படைத்தவர்களாய் சக்தி படைத்தவர்களாய் விளங்குகின்றனர். அப்படி இருக்கும் லட்சுமி தேவி நம் வீட்டில் தங்க வேண்டுமே, அதை பற்றி ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தார். மாலை பொழுது சாய்ந்ததற்கு பின் செலவழித்தால் லக்ஷ்மி தேவி நம் இல்லத்திலிருந்து வெளியேறி விடுவாளா? இதுதான் கேள்வி. இப்படி இதை பார்ப்பதை விட பொதுவாக தானம் என்பது அல்லது எந்த தர்ம காரியமோ யாகமோ யஜ்ஞமோ ஹோமமோ எல்லாமே சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் செய்யப்பட வேண்டியவை. சூரியன் ஆகாயத்தில் ஒளிவிட்டு கொண்டிருக்கும் போது செய்வதே சிறப்புடையது. கேட்டிருந்தவர் செலவழிக்கலாமான்னு கேட்டிருந்தார். ஒரு பொருள் கடலை வாங்கினால் கண்டிப்பாக அதற்கு பணம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது தானத்திலோ தர்மத்திலோ வராது, வியாபாரத்தில் வரும். அது நம்முடைய செலவு, அது இரவு பொழுதில் செய்ததால் ஒன்றும் ஆகாது. அந்த நாட்களில் செய்திருப்பார்களா என்றால் முடியாது, மின்சார விளக்கு கிடையாது. அவர்கள் தங்கள் அலுவல்களை 6 மணியோடு முடித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் சாஸ்திரங்களில் இதற்கு இடம் கிடைக்காது. ஆனால் அதே சாஸ்திரங்கள் தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் என்று சொல்லுகின்றன. சரியான காலத்தில் சரியான இடத்தில் சரியானவர்களுக்கு தானம் செய்வது சிறப்புடையது. அப்படி பார்த்தால் பகல் பொழுதில்தான் தானம் செய்ய வேண்டும். முதலில் அடியன் சொன்னது செலவு செய்தல், அது எப்போதும் செய்யலாம். இப்போது சொல்வது தானம் செய்தல், செல்வத்தை கொண்டு தர்மம் செய்தல். அது சூரியோதயத்துக்கு பின் சூரிய அஸ்தமனத்துக்கு முன் செய்வதே சிறந்தது. அப்படி இல்லாவிடில் லக்ஷ்மி நம்மை விட்டு போய்விடுவாளா என்றால் அப்படி அல்ல. ஆனால் அந்த தானம் தானங்களில் சிறந்ததாக இருக்காது, அது சாத்விகமான தானமாக இராது. அதனால் நம்மிடம் செழிப்பும் சேராது. லக்ஷ்மி நம் வீட்டில் இருக்க வேண்டுமானால் வீண் செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அவளுக்குரிய மதிப்பு இடம் கொடுக்கப்பட வேண்டும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், அழுக்கு இருக்கக்கூடாது. பாத்திரம் பண்டங்கள் சரியாக கழுவி துடைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அணிந்து கொள்ளும் ஆடைகள் துவைத்து மடிக்கப்பட்டு அதனதன் இடத்தில் இருக்க வேண்டும். விளக்குகளை சரிவர கழுவி அதற்கு குங்குமம் இட்டிருக்க வேண்டும். தினப்படி நேரம் நேரத்துக்கு விளக்கேற்ற வேண்டும். இதெல்லாம் செய்தால் லக்ஷ்மி தேவி விட்டு விலகாமல் இருப்பாள். மற்றொன்று, ஒருத்தர் மாலை சாய்ந்த பிற்பாடு அவசரமாக யாருக்காகவோ மருத்துவ செலவுக்கு வேண்டும் நிர்பந்தம் என்று நம்மை வந்து கேட்கும்போது, மாலை வேளையில் இரவு வேளையில் பணம் செலவழித்தால் லக்ஷ்மி புறப்பட்டு விடுவாள், நாளை காலை வாரும் கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அவருக்கு இப்போதுதான் பணம் தேவை.
அதனால் ஒரு உயிர் காப்பாற்றப்படும். அதை நாம் செய்ததற்காக ஒரு நாளும் லக்ஷ்மி நம்ம விட்டு விலக மாட்டாள். அவள் அனைவருக்கும் தாய், சகலலோக ஜனனி. தம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஃப் பிதா என்கிறார் விஷ்ணு புராணத்தில் பராசரர். அதனால் அந்த கவலை வேண்டாம். ஆனால் தானம் தர்மம் என்பது பொதுவாக மாலை பொழுதுக்குள் செய்யப்பட வேண்டியது. இதே நாம் ஒரு புண்ணிய நதிக்கரைக்கு செல்கிறோம், மணி 7 ஆகிவிட்டது, நீராடலாம். அப்போது அக்கரையில் இருக்கும் 6வது கொடுத்தால் அதிலும் தவறு வராது. யாத்திரையின் போது இதெல்லாம் நடப்பது சகஜம். இதை போன்ற சந்தர்ப்பங்கள் விதிவிலக்காக கணக்கிடப்படும். இவைகளை விடுத்து லக்ஷ்மி தேவியை நம் வீட்டில் இருத்திக் கொள்ள ஞானம், பக்தி, சுத்தம், தூய்மையாக இருத்தல், பணக்காரனாக இருக்க தேவையில்லை, ஆனால் இருப்பதை கொண்டு செழிப்போடு தூய்மையானவர்களாக இருந்தாலே லக்ஷ்மி நம்மோடு இருப்பாள், நம் இல்லத்தை அனுகிரகிப்பாள். இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.